பண்ணணும்னு நினச்சினோம் அது எல்லாமே இந்த ஸ்கூலில் இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்க ஸ்கூல்லேயும் இருக்குது, பட் வந்து இந்த டச் அண்ட் ஃபீலுங்கிற கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுத்து, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி நீங்கள் கற்றுக்கிறது வேறு, நீங்களாக அதை அனுபவித்து கற்றுக்கிறது வேறு. ஸோ இங்கே வந்து அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ரெஸ்பாண்ட், ஹவு டு ரெஸ்பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா மைண்ட் செட் எல்லாமே மைண்ட் செட் தான், குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மைண்ட் செட் தான். ஸோ அந்த மைண்ட் செட்டுங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னா சைல்டுஹுட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ சைல்டுஹுட்லேருந்து அதை நம்ம செட் ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா, ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா, அது கரெக்டாக இருந்துச்சுன்னா வளர வளர எந்த ஒரு குழந்தைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக இமோஷனலாகவோ இல்லை பெரிய அப்செட்டாகவோ ஆக மாட்டாங்க, அண்ட் ஓவர் எக்ஸைட்டடாகவும் ஆக மாட்டாங்க. தே மைண்ட் காமாக இருக்கும் அண்ட் எல்லாமே கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர், அந்த மாதிரி ஒரு 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 சுச்சுவேஷன் நம்ம குழந்தைக்கு வரணும்னா அது வந்து பேஸ்மெண்ட்லேருந்து நம்ம கரெக்ட் பண்ணால் தான் உண்டு சைல்டுஹுட்லேருந்து. ஸோ அந்த அந்த கரெக்ஷன், அந்த மெத்தடாலஜி தான் இவங்க இங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது பர்சனலாக. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி எக்ஸலண்ட் வே டு யூனோ அப்ரிங் அ சைல்ட் அப்படிங்கிறது வந்து நான் இங்கே வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இவங்க சொன்ன மாதிரி அந்த டச் அண்ட் ஃபீலுங்கிற ஒரு விஷயம், அதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். தண்ணின்னா இப்படி தான், வாட்டர் ஃபியர் போயிடும். ஸோ ஸ்டோனுன்னா இதுதான், ஓ இதில் வச்சா குத்தோம், கால் குத்தோம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியும். இப்போவும் அதை செருப்போட்டு போக நம்ம சொல்கிறது வேறு, வெறும் கலை நடக்க விட்டு அது என்ன அனுபவிக்குதோ அதை அனுபவிக்கிட்டோம், அதுவாக தெரிஞ்சுட்டோம் அப்படிங்கிறது வேறு இல்லையா. இப்போ நம்மளாம் நான் ஒரு பேரண்ட் என்ன பண்ணுவேன்னா, என் குழந்தை ஏய் அந்த போவோம், அது போக நீ காலில் செருப்போட்டு போங்க, முள் குத்தம் கல் குத்தம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என் குழந்தை மேலே நான் வச்சுருக்க லவ். ஆனால் அதையும் மீறி அந்த குழந்தை அதை அனுபவிச்சாதான் நாளைப்பின்ன அந்த குழந்தைக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியும். 10 வயசில் புதுசாக போய் கல்லை மெதிக்கிறதுக்கும் நான் 2 வயசுலேயே இதை மெரிச்சிட்டேன் எனக்கு தெரியுமேன்னு சொல்கிற குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து அது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே இந்த என்வைரன்மெண்ட் பேஸ்டாக டச் அண்ட் ஃபீல்ன்ற கான்செப்ட் இருக்கும்போது ஓன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும். ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் அ வெரி குட் வே ஆஃப் எஜுகேட்டிங் சில்ட்ரன் அண்ட் அப்ரிங்கிங் சில்ட்ரன். ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஸோ ஆல் த பெஸ்ட் டு பென்சில்ஸ் அண்ட் ஐ ஃபீல் ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். நான் எதிர்பார்க்கல இதை, ஒரு ப்ளே ஸ்கூல் ஓப்பனிங், ப்ரீ ஸ்கூல் ஓப்பனிங்னு சொன்னாங்க, சரி ஓகே அப்படின்னு தான் நான் வந்தேன். அதான் ஏற்கனவே சொல்லுங்கள், லேட்டாக வந்ததுக்கு சாரி. பட் இங்கே வந்து எனக்கு இது வந்து மோர் தென் ஃபீலிங் ஹாப்பி, ஐ ஃபீல் ப்ரவுட் அண்ட் ஐ ஃபீல் ஒரு 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 சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஒரு ஓகே, இங்கே வந்து படிக்கிற குழந்தைங்க நல்லா வளருவாங்க, நல்லா படிப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். அது அந்தந்த குழந்தையோட கெப்பாசிட்டி, டீச்சர்ஸோட கெப்பாசிட்டி எப்படி சொல்லித்தராங்க. அட்லீஸ்ட் இங்கே வந்து படிக்கிற குழந்தைங்க ஒரு நல்ல மைண்ட் ஃப்ரேமோட நல்லா வளருவாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து 100% எனக்கு இங்கே இருக்குது, இங்கே சுற்றி பார்த்ததில்ல. ஸோ அப் டு த ஏஜ் ஆஃப் 5 or 6 வந்து அதுதான் அந்த பேஸ்மெண்ட் லெவல். அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த பேஸ்மெண்ட் தான், அந்த 2 to 6 தான் ரொம்ப முக்கியம். 1.5 to 6 தான் அந்த பேஸ்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா, வரிவேல் சொல்கிற மாதிரி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே கரெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் என் மைண்ட்ல. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் அண்ட் ஹாப்பி ஃபார் யூ ஆல் அண்ட் குட் லக், காட் பிளஸ். கடையில் உட்காந்து குழந்தைங்க படிக்குது, எல்லாம் ஏசி கிளாஸ் தான் இல்லையா, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுங்கிற பேரில் ஏசி கிளாஸ், கிளாஸ் விட்டு வெளில வருதில்ல கேட்டால் வெயிலுங்கிறாங்க, பேரண்ட்ஸ் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஐயோ வெயில் என் குழந்தையான்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு தானே ஏசிக்கெலாம் காசு கட்டியிருக்கேன், அப்போ என் குழந்தைய வெயில் உட்கார வைக்கிறீங்க. மரத்தடியில் உட்காந்து படித்தா அவ்வளோ நல்ல ஒரு விஷயந்தான், அதெல்லாம் இவங்க பின்னாடி வச்சிருக்கிறாங்க, நல்லாயிருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் வெயிலும் இல்லாமல் நிழலாக இருக்கிற ஏரியாவில் பார்த்து வச்சிருக்கிறாங்க, அதுவும் நல்ல விஷயம். ப்ளஸ் அந்த ட்ரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் நல்லாயிருக்கு. ஒரு குழந்தை அதோட ஃபீலிங் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க, அந்த இமோஜிஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க, ஸ்மைலி ஃபேஸு, சேடு, சில்லி, ஆங்க்ரி அப்படின்னு. ஸோ ஒரு குழந்தை வந்து குழந்தையிலேருந்தே அதை ஐடென்டிஃபை பண்ணணும்ல, நம்ம இந்த மூடில் தான் இருக்கிறோம் இன்றைக்கி, நம்ம ஜாலியாக இருக்கிறோம், நம்ம சேடாக, நம்ம ஏன் சேடாக இருக்கணும் அப்படின்னு உட்காந்து அந்த குழந்தை யோசிக்கும். சேடாக இருக்குங்கிற குழந்தை சேடாக இருக்குங்கிறதுக்காக உடனே ஒரு பாட்டை போட்டு டெம்பரரி, அதாவது இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி, ஒரு ஃபீவர் இருக்குன்னா மாத்திரை கொடுத்து உடனே அந்த ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, மற்ற ஸ்கூல்லாம் டெம்பரரியாக அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்துறதுக்கு தியேட்டர் ரூம் கூட்டு போயிடுவாங்க, டாலை கையில் கொடுத்துருவாங்க, ஏதோ ஒன்று கொடுத்துட்டு விளையாட விட்ருவாங்க, அந்த குழந்தை ஒரு 10 நிமிஷத்தில் ஜாலியாக ஆகிடும். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த குழந்தைக்கு இருக்கிற வருத்தம் இருந்துட்டு தான் இருக்கும், அது லேட்டராக இருந்தால் நம்மளுக்கு தெரியும், அந்த குழந்தைக்கு மட்டும்தான் அது புரியும். பட் இங்கே அப்படி இல்லாமல் அந்த குழந்தையே ஐடென்டிஃபை பண்ணுது, அது என்ன மூடில் இருக்கிறோம், நம்ம ஏன் எப்படி இருக்கிறோம், உட்காந்து பேசி அந்த மரத்தடியில் உட்காந்து பேசி அப்படி தான் இவங்க சால்வ் பண்ணுறாங்களே தவிர, ஒன்றை கொண்டு போய் ஒரு பொம்மையை கையில் கொடுத்து, வீடியோ கேமை கையில் கொடுத்து, ஒரு டேபை கையில் கொடுத்து பண்ணுறதில்ல. ஸோ